ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1 BHK பிளான் தான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 2000 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 4.5 சென்ட் இருக்குது. அந்த 4.5 சென்டில் நம்ம வந்து 3 வீடு வந்து கட்ட போகிறோம். ஸோ எல்லாமே வந்து சிங்கிள் BHK வாடகைக்கு வர்ற மாதிரி வந்து ஒரு பிளான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கன்சல்டிங் சர்வீசஸ் தான் வந்து கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளானில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்ன மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 3 வீடு. ஸோ டோட்டல் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1348 ஸ்கொயர் ஃபீட்டு. அதாவது 3 வீடும் சேர்ந்தியே வந்து நம்ம ஒரு 1348 ஸ்கொயர் ஃபீட். ஒரு வீடு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 440 இல்லை 450 ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு வரும். ஒரு வீடு வந்து நமக்கு அந்த மாதிரி வருது. ஸோ இப்போ ஒரு வேளை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து ஹவுஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிளான் வந்து நீங்கள் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம். உங்கள் லேண்டில் வந்து இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதோட லேண்டு பார்த்திங்க அப்படின்னா 54x38 அப்படின்னு ஒரு லேண்டு வந்து ஸ்பேசிங் இருக்குது. இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் வந்துருக்கு. அந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஒரு கிராஸ் இருக்குது. அதாவது நமக்கு வந்து ரோட் ஃபேஸிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சவுத்தில் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் வந்து நம்ம நடுறோம் வீடு வந்து நம்ம கட்ட போகிறோம். ஸோ ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து சவுத் ஃபேஸிங் வந்து விரும்புறதில்ல. ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து டோர், மெயின் டோர் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதனால வந்து நம்ம அப்படி கட்டியிருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிராஸ் வந்து ஈசானி மூலையில் வந்து நமக்கு இழுத்துருக்கு. அதனால வந்து நம்ம அதையும் வந்து பெருசாக ஒரு ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து ஈசானி மூலை இழுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதனால் வந்து நம்ம அதையும் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதில் மெயின் டோர் பார்த்திங்க, மெயின் கேட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதாவது நம்ம ரோட் ஃபேஸிங் பார்த்திங்க அப்படின்னா சவுத்தில் இருக்கிறனால இந்த இடத்துல இருக்குது. மெயினாக இந்த இடத்துல கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த கிராஸ் வந்துருக்கறனால கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் வந்து உள்ளே நீங்கள் பைக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து பார்க் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து பிளான் பார்த்தலாம். ஸோ ஒரு வீடு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹால் வந்து வேறு மாதிரி இருக்கும். மற்ற இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்து வெளியில் வந்துருக்கும். ஒரு வீட்டில் மட்டும் கிச்சன் வந்து உள்ளே போயிருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேர்கேஸ் வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேர்கேஸ் வந்து வேறு இடத்துல வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈசானி மூலையில் அதுவும் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து வச்சுருக்கோம். பட் வாஸ்துப்படி வந்து நம்ம ஈசானி மூலையில் மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்டேர்கேஸ் வந்து பிளான் பண்ணுறதில்ல. பட் என்னென்னா கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு என்ன பண்ணுறோம், ஒரு 2 அடி கேப் விட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஏற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நார்த்து பார்த்து வந்து நம்ம மேலே படி வந்து ஏறுற மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது டாக் லெகட் ஸ்டேர் கேஸ் மாதிரி, அதாவது நார்த்துலேருந்து நேர் மேலே ஏறி மறுபடி திரும்ப வந்து சவுத்துக்கு ஏறுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நார்த்துலேருந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்டேர்கேஸ் வந்து நார்த்து பார்த்து மேலே ஏற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் வந்து கிளைண்ட் வந்து நமக்கு ஓகே அப்படின்னு ஒரு சொல்கிறதுனால நம்ம இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம சின்ன வந்து ஒரு இதை வாஸ்து வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து நம்ம திரும்பி ஏற மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இப்போ இந்த பிளானில் வராது. பட் வந்து என்னென்னா எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ வெஸ்ட்டு பார்த்து நம்ம திரும்பி ஏற மாதிரி வந்து என்ன இருக்கோம், இந்த இடத்துல ஒரு சின்ன வால் வந்து கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இடத்துல சின்ன வால் நீட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு வெஸ்ட்டை பார்த்து ஏற மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வெஸ்ட்டு பார்த்து ஏறி அதுக்கப்புறம் மேலே ஏற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பட் இந்த பிளானில் வந்து உங்களுக்கு அந்த இது வராது, ஓகேங்களா? ஸோ வாஸ்துப்படி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று வெஸ்ட்டை பார்த்து ஏறணும், இல்லாட்டி பார்த்திங்க அப்படின்னா சவுத்து பார்த்து வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் ஏறணும் அப்படிங்கிறதா வந்து வாஸ்து. பட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கிளைண்ட்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாங்காட்டி நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன சைட்டில் வந்து 3 வீடு வந்து நம்ம கட்டணும் அப்படிங்கிறனால தான் வந்து இந்த ஸ்டேர் கேஸ் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் வாயு மூலையில் தான் ஸ்டேர் கேஸ் வச்சுருப்போம், இல்லை அப்படின்னா வந்து நம்ம அக்னி மூலையில் ஸ்டேர் கேஸ் வச்சுருப்போம். ஸோ இப்போ பில்டிங்கோட பிளான் பார்த்திங்க அப்படின்னா, ஹால் எல்லா ஹாலுமே வந்து நமக்கு 10x16 அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஹால் வந்து ஒரு பெரிய ஹால் லிவிங் ஸ்பேசஸ் வேணும் அப்படிங்கிறனால 10x16 கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து டாய்லெட் வந்து நம்ம என்ன வேணும், அட்டாச்சு பாத்ரூம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அட்டாச்சு பாத்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10x4.5 அப்படிங்கிற மாதிரி 4.75 அப்படிங்கிற கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா 10x11 பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். கிச்சன் வந்து 10x6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு வாடகைக்கு விடுறது அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல சவுத்து பார்த்து தான் வந்து நம்ம மெயின் டோர் பிளான் பண்ணோம். பட் வந்து கிளைண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக எனக்கு ஈஸ்ட்டு பார்த்து தான் வேணும் அப்படின்னு சொன்னங்காட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெயின் டோர் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த இடத்துல மெயின் டோர் கொடுத்துருக்கோம்.
நம்ம பிளான் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல சவுத்தில் தான் வந்து மேக்ஸிமம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். பட் வந்து கிளைண்ட்ஸோட ரெக்குவயர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருந்தது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது சேம் அடுத்த எல்லாமே வந்து சேம் டிட்டோ தான். ஸோ சேம் டைமென்ஷன்ஸ் வந்து எல்லாமே சேம் தான். பட் என்னென்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்கும். அதாவது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் பார்த்திங்க அப்படின்னா 10x16 இந்த சைடு வந்திருக்கும். கிச்சன் வந்து கிச்சன் ஓப்பனிங் வந்து இந்த சைடு இருக்கும், 10x6 தான் கிச்சன். இந்த இடத்துல சின்ன பூஜைக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்லாப் வந்து செல்ஃப் மாதிரி போட்டிருப்போம். அதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் உள்ள அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாய்லெட் வந்து உள்ள நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வாஸ்துப்படி தான் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் வந்து நமக்கு குபேர மூலையிலையும், கிச்சன் வந்து நம்ம அக்னி மூலையிலையும், ஹால் வந்து நம்ம நடுவுலையும் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வாஸ்துப்படி தான் இருக்குது. பட் என்னென்னா நமக்கு ஸ்டேர் கேஸ் மட்டும் வாஸ்துப்படி அமைக்க முடியல, அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் ஏறுறதுமே பார்த்திங்க அப்படின்னா வாஸ்துப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளான் இல்லாமல் எக்ஸிக்யூஷன் அப்போ கொஞ்சம் வாஸ்துல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயின் டோர்லேருந்து நம்ம மெயின் டோர் வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டூ வீலர் மட்டும் தான் உள்ளே போக முடியும். ஸோ பேக் சைடுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2.5 அடி வந்து நம்ம பேக் சைடு வந்து இடம் விட்டுருக்கோம். ஏன்னா வந்து பைப் லைன்ஸ் வந்து நம்ம போகிற மாதிரி, இதுக்கு அந்த மேலேயே வீடு கட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பைப் லைன்ஸ்லாம் நிறையா வரும். அதனால் வந்து என்ன இருக்கும், இந்த பின்னாடியும் வந்து நம்ம இடம் விட்டுருக்கோம். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேர்கேஸ் ஏரியா வந்து ஒரு 71 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஏரியா ஆஃப் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்க அப்படின்னா 1438 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஸோ கம்மியான ஏரியா தான். கண்டிப்பாக வந்து இது ஒரு 20-25 லேக்ஸில் வந்து இதை நம்ம முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் இப்போது ரீசெண்டாக வந்து ஸ்டீல் ப்ரைஸஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹைக் ஆகிருக்கு. இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1600லேருந்து 1800க்குள்ளே வந்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதில் மெயினாக என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லோ காஸ்ட்டாக மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து ஃபுல்லாகவே வாடகைக்கு விடுறது அப்படிங்கிறதுனால டைல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 1600லேயே வந்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து நீங்கள் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இப்போது ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறக்கும் நார்மல் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறக்கும் வந்து நிறையா வித்தியாசம்ஸ் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து முடிக்க முடியும். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் விண்டோஸ் எல்லாமே யூபிவிசி தான் கொடுக்குறோம். அடுத்து வந்து ஃப்ரேம்டு அப்படிங்கிறனால இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சாலிட் பிளாக் வச்சு தான் கட்டுறோம். அதனால் சாலிட் பிளாக் அப்படிங்கிறதுனப்பவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாகும். அதே மாதிரி அவுட்டரில் வெளியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் தான் வாங்கியிருக்கோம். அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம இந்த பில்டிங் முடிக்கிறப்போ நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பில்டிங்கோட சைட் விசிட்டும் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து காட்டுறோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.